தென்வெளி சேனல் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நாம என்ன பார்க்கலாங்கன்னா, வாழைக்காய் பச்சி. பச்சி போடுற வாழைக்காய் மொந்தங்காயின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில். இது வந்து இப்படி நைஸாக தோல் சீவிட்டு இப்படி நைஸாக நீங்கள் சீவி வச்சுக்குவீங்க. நீள சைஸில் போட்டாலும் போட்டுக்கலாம், இப்படி ரவுண்டு சைஸில் போட்டாலும் போட்டுக்கலாம். இது மாதிரி போட்டு கட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த சைஸு இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் இதில் வந்து பச்சி மாவு வந்து இந்த மாதிரி அளவு. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதாக தான் இருக்குது, தெரியாததெல்லாம் ஈஸியாக போடுற மாதிரி இப்படி எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே நம்ம இப்போ வந்து பாத்திரம் அடுப்பில் இருக்குது, எண்ணெய் காயுது. இப்போ நம்ம போட்டு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச வரப்பாடு போட்டால் நல்லா கொட்டி வரும். இது வந்து பச்சை மாவில் நம்ம போடுறோம். அடுத்து வந்து கடலை மாவு, பெருங்காயத்தூள், அரிசி மாவு, இப்படி பச்சை மாவோட டேஸ்ட் வர்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி எல்லாம் நம்ம பொறிச்சுட்டு பார்க்கலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெயில் இப்போ சொல்கிறேங்க. நீங்கள் வந்து எந்த சமையல் எண்ணெயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதில் நீங்கள் சுட்டுக்கலாம். இது பழகி போச்சு எங்களுக்கு தேங்காய் எண்ணெயில் அதிகமாக யூஸ் பண்ணி. இது வந்து நம்ம வந்து இந்த டிஷ்யூ பேப்பர்லாம் வைக்க வேண்டியதில்லைங்க, அப்படியே எண்ணெய் அதிகமாக எனக்கு பிடிக்காது. ஒரு 15 நிமிஷத்தில் ரெடி. நம்மளே வீட்டில் செய்கிறது ஒரு ஆரோக்கியத்துக்கு நல்லது. அதே வாழைக்காது அதே எண்ணெய் கடையில் வாங்கினாலுமே இருந்தாலும் நம்ம வந்து எண்ணெய் வந்து அந்தளவுக்கு இதை புதுசாக தான் எண்ணெய் ஊற்றுவோம். அவங்க வந்து சுட்ட எண்ணெயிலே சொல்லுவாங்க, இவ்வளோ தான் வித்தியாசம் இல்லை, டேஸ்டெல்லாம் ஒன்று தான். நம்ம வீட்டில் சொல்கிறது நம்ம உடம்புக்கு கொஞ்சம் ஆரோக்கியம், அதுக்காகத்தான் இந்த பதிவு. நீங்கள் உங்களுக்கு தெரியுது தெரியாததெல்லாம் நீங்கள் இதே மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் எந்த அளவுக்கு வீட்டில் செய்ய முடிகிற பலகாரம்லாம் நம்ம வீட்டிலே செய்கிறது நல்லது. குழந்தைகளுக்கு வருங்காலத்துக்கு உடம்பு ஆரோக்கியத்துக்கு நல்லது. நம்மளுக்கு கடையில் அதிகமாக வாங்கி உபயோகிக்கிறது குறைச்சோம்னா நம்மளுக்கு மெடிசன் செலவு குறையும். அதனால் வந்து நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சிருந்ததுன்னா கடையில் வாங்கலாமா இல்லாட்டி வீட்டில் நம்மளே செஞ்சுக்கலாமா நீங்களே யோசிக்குவீங்க. நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த ஒரு எபிசோடில் சந்திக்கலாம்.